ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதரே கிராஃப்ட்ல இன்றைக்கு ஒரு நியூ கலெக்ஷன்ஸோட உங்களை சந்திக்க வந்திருக்கேங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சிலைகள் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா, காமதேனு கோமாதாவின் ஒரு சிறப்பான சிலை வடிவம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சிலை நீங்க பார்த்தீங்கன்னா 3.5 inches ஹைட்ல இருக்கு. நீங்க பார்க்கலாம், காமதேனு என்று சொல்லும் போது உடல் வந்து ஒரு பசுவின் உடலாகவும், முகம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணாவுடைய முகமாகவும், ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மங்களகரமான ஒரு சின்னமாக நம் இந்து மதத்தில் வந்து இது வந்து காமதேனு வந்து போற்றப்படுகிறதுன்னு சொல்லலாம். கேட்கும் வரங்கள் யாவுமே வந்து அள்ளி வழங்கக்கூடிய தன்மை வந்து காமதேனு பசுவிற்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா தெய்வங்களும் வந்து ஒரு பசுவில் அடக்கம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த முகம், இந்த உடல் பாகம் எல்லாமே வந்து அவ்வளவு அழகா, அவ்வளவு தெளிவா பண்ணிருக்காங்க. இந்த சிலையின் பின்பகுதியை உங்களுக்கு நான் திருப்பி காட்டுறேன். ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. 3.5 inches ஹைட்னு சொன்னேன் இல்லையா, நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம வீட்டு பூஜை அறைகள்ல, நீங்க செய்யும் வியாபார தலங்கள்ல, அல்லது நீங்க வந்து ஒரு அலங்கார பொருளாக, ஒரு மங்கள சின்னமாக நீங்க வீட்டுல எங்க வேணும்னாலும் வைக்கலாம். அதுல நீங்க இன்னொரு டிசைன் பாத்தீங்கன்னா, கற்பக விருட்சத்தோடு கூடி இருக்கும் காமதேனு பசுவின் ஒரு சிலையோ நம்ம கிட்ட இருக்குங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா 4.5 inches ஹைட்ல இருக்கும். இதுவுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வடிவம் தான். இதுல நீங்க என்ன ஒரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, கற்பக விருட்சத்தோடு அவங்க வந்து இணைஞ்சபடி இந்த சிலை அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த இரண்டு சிலைகளுமே வந்து நம்ம கிட்ட இப்போ அவைலபிளா இருக்கு. மலேசியா, சிங்கப்பூர், புரூனாய், எல்லா கண்ட்ரிஸ்க்கும் நம்மளால உங்களுக்கு உடனடியாக அதை அனுப்பி வைக்க முடியுங்க. ஸோ கண்டிப்பா எங்களை வந்து எங்க புலனம் வாயிலாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். புலனம் எண்கள் வந்து நம்மளோட பயோல கொடுத்துருக்கோம், அதை பார்த்து நீங்க கண்டிப்பா எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.